ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் அஞ்சில் இருக்க உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடையுடைய தலைப்பு கல்வியில் சிறந்த பெண்கள். முதல்ல நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது. கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் அப்படின்னா என்ன? நம்ம கையில் உள்ள செல்வம்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்க பணம் இருக்கலாம், வைரங்கள் இருக்கலாம், வைடூரியங்கள் இருக்கலாம், இல்லை தங்க நகைகள் நிறையா வச்சுருக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிலம் நிறையா வாங்கி வச்சுருக்கலாம், சொந்தமாக வீடு நாலஞ்சு இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க செல்வம். இந்த கையில் இருக்க செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய செல்வம் எது அப்படின்னா கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் 1 கோடி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணுவோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை செலவு பண்ணணும், செலவு பண்ணி தான் ஆகணும், சம்பாதிக்கணும், பணத்தை செலவு பண்ணணும். அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பணமாகிய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும், சரிங்களா? ஆனால் நிலைத்த புகழுடைய செல்வம் எது அப்படின்னா கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல்வி அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெம்மேலும் பெருகிட்டு தான் போகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கல்வியாகிய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா புகழுடைய இந்த கல்வியாகிய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருகிக்கிட்டே தான் போகுமே தவிர இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எக்காலத்துலேயும் குறைஞ்சிக்கிட்டு போகாது. அதான் சொல்கிறாங்க, கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்வி தான் ஒருத்தருக்கு அவங்களுடைய வாழ்க்கையுடைய இறுதி வரைக்கும் கை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு கிடையாது, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், சொந்தமாக எந்த ஒரு நிலமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கல்வியை மட்டும் சரியாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழுடைய ஒரு மனிதராக உருவாகிடுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவர் படித்து இந்த உலகமே போற்ற அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டு பெரிய ஆளாக இருக்காங்க, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படித்து பெரிய ஆளானவங்க. அதனால் கல்வி தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையுடைய இறுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. டேஸ் பெறுதலே பெண்களுக்கு அழகு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க, கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடையது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கல்வி தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. ஏன் சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி, சங்ககால பெண்பால் புலவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி வந்து உயர்ந்திருக்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. ஏன் அப்படின்னா காக்கை பாட்டினியார், ஔவையார் இந்த மாதிரியான நிறைய பெண்பால் புலவர்கள் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாட புத்தகத்தில் படிக்கும்போதே அவங்களுடைய பாடல்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது சங்க காலத்தில் பெண் கல்வி வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருந்திருக்கு. அந்த பெண் கல்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுங்கி போயிடுச்சு. இந்த சில பேரால் வந்து இருப்பாங்க பார்த்திங்களா, வயிற்றுச்சல் தாங்க முடியாத சில பேர், இவங்க ஏன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு, அதுதான் காரணம். அதாவது வயிற்றுச்சல் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரை பார்த்து வளர்கிறோம், நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வளர்கிறோம், அவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டியை பார்த்து வளர்ந்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்கிறத வந்து கேட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த பெரியவங்க நல்லது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி உயர்ந்திருந்திருக்கு, இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. ஏன் ஒடுங்கி போனது? நம்ம முன்னோர்களில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெண்களை வந்து ஒடுக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். என்னதான் வந்து பெரியவங்க நமக்கு அறிவுரை சொன்னாலும் அது சரியா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு சரியானதை மட்டும் எடுத்துக்கோங்க, தவறானதை ஒதுக்கிடுங்க. இன்னொருத்தரை எந்த ஒரு காலத்திலும் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஆணும் பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சமமானவர்கள் தான், அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கணும். ஆண் பெண் அப்படின்றது இல்லைங்க, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பணக்காரரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரு, அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உயர்ந்த நிலை கொடுத்துருமா அப்படின்லாம் கிடையாது.
இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாமே சொந்தமானது. இப்போ பஞ்சபூதம்னு நம்ம சொல்கிறோம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சரிங்களா? இந்த மாதிரியான பஞ்சபூதங்களை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களில் எது ஒன்று குறைஞ்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது பணக்காரராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மிகச்சிறிய ஏழையாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதம் இல்லை அப்படின்னாலும் என்ன பிரச்சனை வருமோ, அது பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, அதை அந்த இடர்பாடை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். என்கிட்ட பணம் இருக்குது, என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே முக்கியம். அதனால் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாருமே கன்சியூம் பண்ணுறதுனால எல்லாருமே இந்த உலகத்தில் சமமானவர்கள் தான். ஆண் பெண் அப்படின்ட்டு இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களுமே சமந்தான். மனுஷங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. பெண் கல்வியை மீட்டெடுக்கிறதுக்காக உலகம் முழுக்கவும் நிறைய சான்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாடு பட்டிருக்காங்க. அவங்கள பற்றி நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா இந்த இதை எடுக்க முடியாது, சீர்திருத்த இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம், சரிங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. நிறைய சீர்திருத்தவாதிகள்லாம் இருக்காங்க, அவங்கள தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர், அந்த படித்து வந்த அந்த பெண்கள் யார் யாருன்னு பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மருத்துவர் முத்துலட்சுமி, அப்புறம் மலாலா. மலாலா வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அதான் மலாலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க மலாலா அப்படிங்கிறவங்க. மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை காலமும் இருக்கிறது. இந்த மாதிரியான சாதிச்ச பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் துக்கங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்திருக்காங்க. யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எதையுமே தூக்கி கொடுத்துட முடியாது. அதாவது ஒருத்தர் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய இளமை காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வந்திருப்பாங்க. அதனால் ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், பார்த்து சே இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு நிலையை அடையணும். இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இனி பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் நடந்து செல்லும் வில்லிசையை செவிமடுப்போம். என்ன இந்த பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் நடந்து செல்லும் வில்லிசை? இப்போ வில்லிசை அப்படின்னா என்ன? வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுனா என்ன? இங்கே பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருப்பாங்க. வில் மாதிரி ஒரு இசைக்கருவி இருக்குது, அந்த இசைக்கருவி முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழு தலைவர். அவர் பின்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குழுவினர். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த வில்லுப்பாட்டில் பாடுறவங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண் கல்வியை வந்து எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை பற்றி பாடுறாங்க. என்ன பாடுவாங்க? பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் இந்த வில்லுப்பாட்டு பாடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நடந்து செல்லும் வில்லிசையை செவிமடுப்போம் அப்படின்னா இங்கே வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டே பெண்கள் காலூன்றி கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லிக்கிட்டே போவாங்க, சரிங்களா? இதுதான் இந்த வில்லுப்பாட்டுடைய ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு வந்து ஒரு அருமை சொல்லலாம், சரிங்களா? வில்லுப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து ஒரு கதை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு செல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது. இந்த விரிவானம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு வடிவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லுப்பாட்டில் பங்கு பெறவங்க யார் அப்படின்னா வில்லுப்பாட்டு குழு தலைவர். இங்கே மஞ்சள் சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா முன்னாடி, இவர் தான் வில்லுப்பாட்டு குழு தலைவர். அவருக்கு பின்னாடி இருக்கவங்களாம் இவருடைய குழுவினர். பக்கவாதிகளாம் வந்து வச்சு வாசிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது இந்த வில்லு வில் இசைக்கருவி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கும். வில்லுப்பாட்டு குழு தலைவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடுறாரு, ஆரம்பிக்கிறாரு. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அப்படின்னு சொல்கிறாரு. குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கோரஸ் போடுவாங்க, ஆமாம் வில்லினில் பாட. இது மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட. இது மாதிரி பின்னாடி அவருடைய குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா கோரஸ் பாடுவாங்க. சரி, இந்த விரிவானம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு வடிவில் கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள், வாங்க இப்போ நம்ம வில்லுப்பாட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல வில்லுப்பாட்டு குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா வில்லினில் பாட அப்படின்றாங்க. இப்போ குழுத்தலைவர் வந்தருள்வாய் தமிழ் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க, ஆமா வந்தருள்வாய் தமிழ் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ணே என்னென்ன இன்றைக்கி எதை பற்றி பாட போகிறோம் அப்படின்னு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு குழுத்தலைவர் சொல்கிறாரு, எதை பற்றி பாட போகிறோம் அப்படின்னு, நாடும் தாய் தான், நகரும் நதியும் தாய் தான், மொழியும் தாய் தான், சுழலும் பூமியும் தாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நாடும் தாய் தான் அப்படின்னு என்ன, நம்ம தாய் நாடுன்னு சொல்கிறோம், எங்கேயுமே தந்தை நாடுன்னு சொல்கிறது கிடையாது. நாடும் தாய் தான்னா நாடை வந்து தாய் நாடுன்னு சொல்கிறோம். நகரும் நதியும் தாய் தான்னா, இப்போ நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி, யமுனை, கங்கை இந்த மாதிரி பெண்கள் பெயர் தான் இருக்குது. அப்போது நகரும் நதியும் தாய் தான்னு சொல்கிறாரு, மொழியும் தாய் தான்னு சொல்கிறாரு. இங்கேயாவது தந்தை மொழி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா, தாய்மொழி அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மொழியும் தாய் தான், சுழலும் பூவியும் தாய் தான்னு சொல்கிறாங்க. பூமாதேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சுழலும் பூவியும் தாய் தான்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, பீடியை போடாமல் செய்திக்கு வாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குழு தலைவர் சொல்கிறாரு, இப்படி எல்லாத்தையும் பெண்களாக பார்த்து வணங்குற நாம் எல்லாரும் வீட்டில் இருக்கும் பெண்களை மதிக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குழுவினர் சொல்கிறாங்க, அண்ணே மதிக்க என்ன இருக்குது, எல்லார் வீட்டிலையும் இப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எல்லார் வீட்டிலையும் இப்படித்தானே அப்படின்றாங்கன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஏதாவது ஒரு ரெண்டு வீடு மூணு வீடில் வந்து சண்டை போகுது, மற்ற எல்லார் வீடும் நல்லா இருக்குது சண்டை இல்லாமல் அப்படின்னா பரவாயில்ல. இப்போது எல்லாத்து வீட்டிலையுமே சண்டையாக கிடக்கு அப்படின்னா, இப்போது எல்லாத்து வீட்லையுமே சண்டையாக கிடக்கு, ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சண்டை இல்லை அப்படின்னா, அந்த ஒரு வீட்டை மட்டும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்துறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அண்ணே மதிக்க என்ன இருக்குது, எல்லார் வீட்டிலையும் இப்படி தானே. அதாவது நமக்கு வந்து அந்த பெண்களை மதிக்கிறது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கூட எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்க என்ன இருக்குன்னு, எல்லார் வீட்டிலையும் இப்படித்தானே அப்படின்னு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ குழுத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சரி இதுவே ஒரு பெண் ஆட்சியர் வந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குழுவினர் சொல்கிறாங்க, என்னென்ன கேள்வி இது, உடனே எழுந்து நின்று நான் வணக்கம் சொல்லிடுவேன் அப்படின்னு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது குழுத்தலைவர் சொல்கிறாரு, அப்போது ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருதில்ல, அதுதான் இன்றைக்கி பெண் கல்வியின் அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் நம்ம பாடப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் சொல்கிறார் பாருங்கள், படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்தக்காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி அப்படின்னு குழுத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு குழுவினர், ஆமாம் பார் முழுவதும் போற்றிடும் கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ குழுவினர் கேட்குறாங்க குழுத்தலைவர்கிட்ட, ஆமாண்ணே எனக்கு ஒரு சின்ன ஐயம், ஐயம் அப்படின்னா சந்தேகம்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க, அப்போல்லாம் நாடு நல்லா இல்லையாண்ணே அப்படின்னு குழுவினர் குழுத்தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ குழுத்தலைவர் சொல்கிறாரு, தம்பி உனக்கு விவரம் பத்தாது, சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு குழுத்தலைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழன், பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம், பாட்டும் தொகையும் உருவான காலம். என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டும் தொகையும்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும், அதான் பாட்டும் தொகையும்னு சொல்கிறாங்க. பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்ககாலம் அது சங்ககாலம், அவ்வையும் குயத்தியும் விரிபாடிய கண்ணியம். அவ்வையாரை பற்றி சொல்கிறாங்க, வெண்ணி குயத்தையரை பற்றி சொல்கிறாங்க, விரிபாடிய கண்ணியம். இந்த கண்ணியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ குரல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இரண்டு அடிகளை கொண்டது, முதல் அடி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சீர்களை கொண்டது, இரண்டாவது அடி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சீர்களை கொண்டது. குரல் மாதிரியே கண்ணி அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்ணி என்றால் என்ன அப்படின்னு, அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். குரல் மாதிரியே கண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வடிவம் மாதிரி. அவ்வையும் புயத்தியும் விரிபாடிய கண்டியும், கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும், சுழித்திருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது குழுவினர் சொல்கிறாங்க, குழுத்தலைவர் பாடினதை கேட்டுக்கிட்டு, ஓஹோ சங்க காலத்தில் பெண்பார்ப்புலவர் பலர் இருந்தாகன்னு சொல்கிறீங்களான்னே, மேலே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கட்டும் அப்படின்னு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், தெரிந்த தெளிவோம்னு போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சங்ககால பின்பார்புலவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி பின்பார்புலவர்களுடைய பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெயர்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அள்ளூர் நன்முள்ளையார், நக்கண்ணையார், காக்கை பாட்டினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு நப்பசலையார். சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பார் புலவர்கள். இந்த பெண்பார் புலவர்கள் பெயர்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வில்லுப்பாட்டு குழு தலைவர் சொல்கிறாரு, பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க,
தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஒருபோதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க அப்படின்னு பெண்பார்ப்புலவர்களுடைய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு தான் குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, படித்த பெண்களுக்கு கிடைச்ச பெருமையை இன்னும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு குழு தலைவர்கிட்ட குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ குழு தலைவர் சொல்கிறாரு, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாதவியுடைய மகள் மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. எந்த காலத்தில்னா சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்த காலத்தில். இப்போ குழுவினர் சொல்கிறாங்க, அப்படியாண்ணே வேறு யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு குழு தலைவர்கிட்ட குழுவினர் கேட்குறாங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் யாருன்னா காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் இவங்க ரெண்டு பேரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழுவினர் சொல்கிறாங்க, ஆமாண்ணே நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எதனா இந்த காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாள் முதலிய பெண்களும் அவங்களோட இறைவனுக்கு பாமாலை சூட்டினதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு குழுவினர் கேட்குறாங்க குழுத்தலைவர்கிட்ட. ஐயம் அப்படின்னா சந்தேகம், இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமைத்தனம் வந்துச்சு அப்படின்னு குழுவினர் குழுத்தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு குழுத்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நல்ல கேள்வி நீ கேட்ட, இப்போ நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க, முன்னோர்கள் சரியா வாழ்ந்தாங்க, இடையில் குடிபுகுந்த மூட பழக்கங்களால பெண்களை தாழ்த்துனாங்க, சமத்துவத்தை அடியோட வாழ்த்துனாங்க. அதாவது ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பில் சமம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த இடையில வந்த இந்த மூட பழக்கங்கள், இந்த இடையில வந்தவங்க சில மூட பழக்கங்களை எல்லாம் சொல்லி பயமுறுத்தி பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தினாங்க. தாழ்த்தி இந்த ஆண் பெண் சமம் அப்படின்ற சமத்துவ வந்து பார்த்தீங்கன்னா அடியோட வீழ்த்திட்டாங்க அப்படின்னு குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சரின்னு இன்றைக்கி பெண்கள் நல்லா படித்து உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க, இந்த நிலை எப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு குழுவினர் குழு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போது குழுத்தலைவர் சொல்கிறாரு, அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி, இந்த நிலையை அடைய அவங்க பட்டப்பாடு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குழுவினர் சொல்கிறாங்க, அதைத்தான் கேட்கிறேன், விரிவாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழுத்தலைவர் சொல்கிற ஆரம்பிக்கிறாரு, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பெதுக்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியிலே, குழுவினர் சொல்கிறாங்க ஆமாம் மத்தியிலே, குழுத்தலைவர் சொல்கிறாரு, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைத்தாங்க முத்துலட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி. அப்போது சொல்கிறாங்க குழுவினர், ஆமாம் முத்துலட்சுமி, அடடா என்ன அருமையான செய்தி, அவங்க வேற என்னெல்லாம் செய்தாங்கன்னே அப்படின்னு குழுவினர் குழுத்தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு குழுத்தலைவர் சொல்கிறாரு, பாருங்கள், பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைத்தாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க அப்படின்னு குழுத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குழுவினர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு குழுவினர், என்ன இருந்தாலும் படித்தவங்க படித்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குழுத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய பெருமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாடலாக சொல்கிறாரு. அதுக்கு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் படித்தவங்க படித்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறங்க பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்மை புரட்சி, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1886 1968 வரைக்கும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய பிறப்பு 1886, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய மறைவு 1968. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அது மட்டும் இல்லை, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் இவங்க தான், சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயரும் இவங்க தான், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னா, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம், இது எல்லாத்தையும் நிறைவேற்ற காரணமாக இருந்தவங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார்.
அது மட்டும் இல்லை, அடையாறில் 1930 அவ்வை இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. 1952 புத்துநோய் மருத்துவமனையை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க அவ்வை இல்லத்தை எப்போ நிறுவினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1930 புத்துநோய் மருத்துவமனையை எப்போ நிறுவினாங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1952. இப்போது குழு தலைவர் சொல்கிறாரு, அவங்களே போலவே, அதாவது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை போலவே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் நல்லா படித்தவங்க, சமூக சேவையை இருந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அரும்பாடு பட்டாங்கன்னு குழு தலைவர் சொல்கிறாங்க. இப்போது குழுவினர் கேட்குறாங்க, இன்னும் வேறு யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்க அண்ணே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழு தலைவர் சொல்கிறேன் கேளு தம்பின்னு சொல்கிறாரு, முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யாரு, தந்தை பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு, நம்ம பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாரு, பாரதி தாசனாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசனார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இவ்வளவு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதையே கேட்க மறந்துவிட்டோம் அண்ணே அப்படின்னு கேட்குறாங்க குழு தலைவர்கிட்ட. இப்போது குழு தலைவர் சொல்கிறாரு, பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி அப்படின்னு குழு தலைவர் சொல்கிறாரு. இப்போது குழுவினர் கேட்குறாங்க, என்னென்னே சொல்கிறீங்க, நம்ப முடியவே இல்லையே, ஆங்கில அரசு சட்டம் போட்டதா, புரியும்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு குழுவினர் குழு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போது குழு தலைவர் சொல்கிறாரு, தம்பி 1882 ஹண்டர் குழு முதன் முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, டேஸில் ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1882. கேள்வி இப்படியும் கேட்கலாம், 1882 டேஸ் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹண்டர் குழு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே இணையவர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பெண்களுக்கான பள்ளியை முதன் முதலில் தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குழுவினர் சொல்கிறாங்க, இது புதிய செய்தியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க குழு தலைவர் அதுக்கு. அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்மை துணிவு மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தமனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1883 1962 வரைக்கும். மூவலூர் ராமாமிர்தத்துடைய பிறப்பு 1883, மறைவு 1962. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய சமூக சீர்திருத்தவாதி. இவங்க ஒரு எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவங்க. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய பேரில் தான் வழங்கி வருது. பெண்மை உயர்வு பண்டித ரமாபாய். பண்டித ரமாபாயருடைய பீரியட் 1858 1922 வரைக்கும். பண்டித ரமாபாயருடைய பிறப்பு 1858, பண்டித ரமாபாயருடைய மறைவு 1922. பண்டித ரமாபாய் வந்து பார்த்தீங்கன்னா சமூக தன்னார்வலர். இவங்க தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவங்க. பெண்களுடைய உயர்வுக்கு துணை நின்றவங்க பண்டித ரமாபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழுவினர் சொல்கிறாங்க, ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க சரியண்ணே, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செஞ்சாங்கண்ணே அப்படின்னு குழுவினர் குழு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போதுக்கு குழு தலைவர் சொல்கிறாரு, அதை சொல்லாமல் விடுவனா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம், கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலையோங்கும், பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள் அப்படின்னு குழு தலைவர் சொல்கிறாரு. இப்போ குழுவினர் சொல்கிறாங்க, நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களையே தந்திருக்கிறது அண்ணே அப்படின்னு குழுவினர் சொல்கிறாங்க. பெண்மை சிறப்பு ஐடா சோஃபியா ஸ்கட்டர். ஐடா சோஃபியா ஸ்கட்டருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1870 1960 வரைக்கும். ஐடா சோஃபியா ஸ்கட்டருடைய பிறப்பு 1870, ஐடா சோஃபியா ஸ்கட்டருடைய மறைவு 1960.
பெண்கள் மருத்துவராவத மருத்துவ உலகமே விரும்பாத காலகட்டத்தில் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இளவரச மருத்துவம் அளித்தவங்க தான் இந்த ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அப்படிங்கிறவங்க. இப்போ குழு தலைவர் சொல்கிறாரு, ஆமாம்மா, அரசு திட்டங்கள் மட்டுமில்லை தம்பி, தனி மனித பங்களிப்பும் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் அப்படின்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு குழு தலைவர். அதுக்கு குழுவினர் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் அண்ணே அப்படின்னு குழுவினர் கேட்குறாங்க. குழுத்தலைவர் யாருன்னு சொல்கிறாரு, 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர், அவர் தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. இதை நோட் பண்ணிக்கோங்க, 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தவர் இருந்திருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க, கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி எப்பொழுது நோபல் பரிசு பெற்றவர் அப்படின்னா 2014 நோபல் பரிசு பெற்றவர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குழுவினர் சொல்கிறாங்க, எவ்வளவோ செய்திகளை இன்றைக்கி சொன்னீங்க, இன்னும் ஏதாவது அப்படின்னு இந்த குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிறாங்க. இன்னும் ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு. அதுக்கு குழுத்தலைவர் சொல்கிறாரு, ஏன் தம்பி இழுக்கிற, சொல்கிறேன் கேளு. பெண்கள் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க, தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, பெண்கள் கல்வியுடைய அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு குழு தலைவர். குழுவினர் சொல்கிறாங்க, ஆமாண்ணே, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழுத்தலைவர் சொல்கிறாரு, சரி, இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லுப்பாட்டால் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி, மக்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லு அப்படின்னு குழுத்தலைவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், யார் இவர்? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவுடைய வயது எவ்வளோ அப்படின்னா 12. எந்த வருஷம்னா 1997. இவங்க தான் மலாலா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. பெண்மை அறிவு, சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலேவுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1831 1897 வரைக்கும். சாவித்ரிபாய் பூலேவுடைய பிறப்பு 1831, சாவித்ரிபாய் பூலேவுடைய மறைவு 1897. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சாவித்ரிபாய் பூலே. இவங்க தான் நாட்டுடைய முதல் பெண் ஆசிரியர். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. இப்போது குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஏன்னா குழுத்தலைவர் கேட்டார், இது வரைக்கும் நான் பெண்களுடைய பெருமைகளை பற்றியும் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நான் சொன்னேன், இதிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, மக்களுக்கு சுருக்கமாய் சொல்லு தம்பி அப்படின்னு குழுத்தலைவர் சொல்கிறாரு. அதுக்கு குழுவினர் சொல்கிறாங்க, பாருங்கள், பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும் அப்படின்னு குழுவினர் சொல்கிறாங்க. அதுக்கு குழுத்தலைவர் சொல்கிறாரு, பரவாயில்லை, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே தம்பி, இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வராங்க, உயர்கல்வி கற்று எல்லா துறைகள்லேயும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழுவினர் சொல்கிறாங்க, அடடே, இது எவ்வளவு பெரிய செய்தி என்ன, என்னென்ன நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாலே நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தால் நேரம் போனதே தெரியலன்னு அப்படின்னு குழுவினர் சொல்கிறாங்க. அதுக்கு குழுத்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா, சரி அப்படின்னா மங்களம் பாடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிவுரைக்கு வராங்க, அனைவரும் பாடுறாங்க, மங்களம் பாடுறாங்க. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் வாழியவே, புவி வளம் பெறவே, புதிய உலகம் நலம் பெறவே அப்படின்னு வாழியவே பெண்மை வாழியவே அப்படின்னு மங்களம் வந்து பாடி இந்த வில்லுப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. அப்புறங்க பாருங்கள், தெரிந்த தெளிவங்கன்னு போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் என்னென்ன அந்த திட்டங்கள்னு பார்க்கலாம். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம், இது எதுக்குன்னா பட்ட மேற்படிப்புக்கு உரியது. இந்த ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. அடுத்தது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், இது எதற்குரியது அப்படின்னா கல்வி திருமண உதவித்தொகை, இதோட தொடர்புடையது இந்த சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார், எதுக்கு இவங்களுக்கு தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார்னு கொடுத்துருக்காங்கன்னா, தனித்தமிழ் அப்படின்னா என்னென்னா பிற மொழி கலப்பு இல்லாமல் முற்றிலுமாக தமிழ் மொழியிலேயே பேசவும் எழுதவும் செய்யணும், அதுக்கு பேர் தான் தனித்தமிழ் அப்படிங்கிறது. அதனால தான் இவங்களை தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீலாம்பிகை அம்மையாருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1903, நீலாம்பிகை அம்மையாருடைய மறைவு 1943. இவங்களுடைய பீரியட் 1903 வரைக்கும். நீலாம்பிகை அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய மகள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே தனித்தமிழில் பற்றுடையவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண் மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாடிய மூவர், இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குது. அதாவது இவங்க எழுதியிருக்கிற இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழி கலப்பு இல்லாமல் முற்றிலுமாக தமிழ் மொழியில் எழுதணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, எழுதணும்னு விரும்புவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழி கலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நான் கூட பிற மொழி கலப்பில் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். அப்படி பிற மொழி கலப்பு இல்லாமல் நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்னா இங்கே நீலாம்பிகை அம்மையாருடைய புத்தகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். இவங்களுடைய தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண் மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாடிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோத்தாரி கல்விக்குழு. இவங்க என்ன பரிந்துரை செஞ்சுருக்காங்கன்னா 1964 கோத்தாரி கல்விக்குழு அவங்களுடைய பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1964 கோத்தாரி கல்விக்குழு அவங்களுடைய பரிந்துரையில் அனைத்து நிலையிலையும் மகளிர் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு. சாரதா சட்டம். என்ன இந்த சாரதா சட்டம் அப்படின்னா பெண் முன்னேற்றத்துடைய தடையக்கல்லாக இருப்பது எது அப்படின்னா குழந்தை திருமணம் தான். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா குழந்தை திருமணம். அதனால் இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக 1929 சாரதா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1929 சாரதா சட்டம் எதற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா குழந்தை திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. டேசாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1929 இந்த சாரதா சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். அதனால் இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த சாரதா சட்டம் 1929 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ஈதா ராஜேஸ்வரி அம்மையாருடைய பிறப்பு 1906, மறைவு 1955. அப்போது இவங்களுடைய பீரியட், வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையாருடைய வாழ்ந்த காலம் 1906 1955 வரைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கியிருக்காங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவள்ளியம் இந்த மாதிரியான நூல்களில் இருக்க அறிவியல் உண்மைகளை பற்றி சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இவங்க பணியாற்றியிருக்காங்க. அப்புறம் சூரியன், பரமணு புராணம் இந்த மாதிரியான அறிவியல் நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈதே ராஜேஸ்வரி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எழுதிய நூல்கள், ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சூரியன், பரமணு புராணம் இந்த மாதிரியான அறிவியல் நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் இருக்க அறிவியல் உண்மைகள் பற்றி சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க ஈதா ராஜேஸ்வரி அம்மையார்.